ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட மென் வீடு. இன்றைக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ கொஞ்ச நாளாகவே நான் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. எனக்கும் சில நேரம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் நான் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளே வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு 10 ஈஸியான வழிகள், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் வந்து சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதிகமான வேலை பார்க்குறதுனால வரக்கூடிய டயர்னஸ், அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், இல்லை தனிமையினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், யாருமே நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, வீட்டில் நம்ம தனிமையாகவே இருக்கோம் அப்படின்றப்ப எதையாவது வந்து மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஸோ இப்படி எல்லாருக்குமே வந்து காரணங்கள் மாறும். அதவங்க கூட இருக்கிறவங்களால அந்த காரணத்தை வந்து கண்டிப்பாக உணர முடியாது. ஆனால் நம்மளுக்கு அந்த காரணம் என்ன அப்படின்றது கிளியராக தெரியும், விசிபிளான ஒன்றாக தான் இருக்கும். ஸோ நம்மளே சேஞ்ச் பண்ணி நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதுக்கு நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படின்றப்ப என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஒரு சில ஹேபிட்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கப் இயர்லி இந்த மார்னிங். முன்னாடிலாம் வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இடையில கொஞ்ச நாள் வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்து வந்துடுச்சு, மந்தமாயிட்டேன் அப்படின்றதுனால ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கிறது. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிற நாட்கள் மட்டும் காலையில் எழுந்து அவளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக எழுந்திருப்பேன். மற்ற நாட்களில் வீக்கெண்ட்ஸ் ஆகிட்டுனா நல்லா தூங்கிட்டு 9 மணி 10 மணி அப்படிலாம் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து இப்போ என்னை மாற்றிக்கணும்னு முடிவு பண்ணி டெய்லியுமே இப்போ வேக்கப் இயர்லி இந்த மார்னிங் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்ததான் ஸ்டார்ட் மெடிடேட்டிங். இதை பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, இதுக்கு ரொம்ப நேரமும் செலவாகாது. இதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த நேரத்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ளேஸில் உட்காந்துட்டு, எனக்கு வந்து இப்போ காலையில் எழுந்ததுமே பெட்லேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எழுந்ததும் ஒரு 2 நிமிஷம் வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு கண்ணை வந்து மூடிட்டு அமைதியாக வந்து நம்ம எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்மளோட ப்ரீத் மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இடையில சில எண்ணங்கள் வரதா செய்யும், அதெல்லாம் ஒதுக்கி அதுக்கு பதிலாக அகெயின் ரீஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மோட்டிவேட் பண்ணி அதை வந்து ஒரு பழக்கமாக கொண்டு வரப்போ கண்டிப்பாக அந்த ஹேபிட் வந்து நம்மளுக்கு பழகிடும். அந்த ஒரு ஷார்ட் பீரியட் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுற விதமாக நிறைய ஒரு அமைதியை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் உணர முடியும். அதை நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கெலாம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு குழப்பமான விஷயத்தில் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னாலும் அது எனக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கெட் ஆக்டிவ். நான் வந்து இப்போ ஒரு 1/2 hour வந்து டெய்லியுமே வாக்கிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் மட்டும் இல்லை, சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் கூட டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இடையில இந்த சோம்பேறித்தனம் வந்ததுனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் வந்து நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சீக்கிரம் எழுந்திருக்கிறேன் அப்படின்றதுனால காலையிலே எனக்கு வந்து அதுக்கான டைம் இருக்கும். உங்களுக்கு வந்து காலையில் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமாவோ இல்லை வீட்டில் இருக்கவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா கூட உங்களுக்காக ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கி நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒரு 1/2 hour வாக்கிங் இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் அந்த டைமில் பண்ணலாம். இது வந்து ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் வழி நம்மளை நம்மளே வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆகுது. நம்மளுக்கு வந்து எதை ஹாப்பினஸ்ஸை கொடுக்குமோ அந்த விஷயத்த பண்ணுறதுக்காக நம்ம டைம் ஒதுக்கணும். அப்படி நம்ம பண்ணுற விஷயம் வந்து உண்மையிலே நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணுறோமா, ஹாப்பினஸ்ஸை கொடுக்குதான்றதை தெரிஞ்சு பண்ணணும். இப்போ புக் ரீட் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகிடுதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் புக் ரீட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு அதனால ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகிறதில்ல, மேலேயும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு புக் ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா டெய்லியும் ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் புக் ரீட் பண்ணலாம். இல்லை வந்து நேச்சர் வாக் போகிறது, வெளியில் வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி நடந்து போகிறது பிடிக்கும் அப்படின்னா அப்படி போயிட்டு வரலாம். எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களுக்காக ஒரு டைம் எடுத்து. இல்லை சிலருக்கு வந்து இப்போ நம்மளை நம்மளே கேர் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பிடிக்கும். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்க்குள்ள போனால் உடனே வெளியில் வந்துடும், 5 நிமிஷத்தில் குளியல், அது எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி இல்லாமல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் குளிக்கிறது பிடிக்கும். அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்காக டைம் எடுத்து எப்போ நீங்கள் வந்து குளிக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும், ஃப்ரீயாக குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை உங்களுக்காக எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து குளிக்கலாம்.
அது மாதிரி மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து எது ஹாப்பினஸை கொடுக்குதோ அதை வந்து உங்களுக்காக டெய்லியும் ஒரு 10 to 15 minutes டைம் ஒதுக்கி நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ரிலீஃப் ஆகும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ஜாய் தி அவுட்டோர்ஸ். இதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 30 minutes டெய்லி ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான இடம், இப்போ பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குன்னா அது வரைக்கும் ஜஸ்ட் எ வாக். எல்லாத்துக்குமே டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு, டூ வீலர் இப்போ எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளாக இருக்குன்னா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடும், இல்லை பஸ் ஏறி போகிறோம், கார் ஏறி போகிறோம், ஆட்டோ புக் பண்ணி போகிறோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எ வாக். நியர்பையில் இருக்க ஒரு கோவிலுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை வந்து பார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாக் நடந்து போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே இருக்க அந்த பேர்ட் சவுண்ட்லாம் கேட்டு ரசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது வந்து உங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு வே. நான் வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சேரில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டே இந்த ரெண்டு குட்டீஸோட சேட்டிகளை பார்த்து தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களோட சவுண்ட் கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு. எவ்வளோ தைரியமாக நம்ம இருக்கிறப்பே பக்கத்தில் வந்து விளையாடுறாங்க பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நேச்சரோட மிங்கிளாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கனெக்ட் வித் லவ்டு ஒன்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து உங்களுக்கு உங்களோட ஹாப்பினஸ்க்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ரெகுலர் பேசிஸில் டெய்லியுமே கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அவங்கள விசிட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா நியர்பையில் இருக்காங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes பக்கத்தில் இருக்காங்க அவங்கக்கிட்ட எட்டி பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரவங்கக்கிட்ட. இல்லை உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியர்பையிலே நம்ம வீடு இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டோம். எவ்ரி வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் இருந்தால் அங்கே போயிடலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பாப்பா விட போகிறப்ப எங்களுக்கு போகிற வழியிலே தான் இருக்குது அப்படின்றதுனால போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை ஈவினிங் டைமில் பாப்பா இப்போ 3:30 ஸ்கூல் விடுறாங்க அப்படின்னா நான் 3:20 வீட்டிலேருந்து கிளம்புவேன். ஆனால் ஒரு 15 minutes முன்னாடியே கிளம்புனா அங்கேயும் நான் போயிட்டு போகலாம். அதனால ஒரு 15 minutes முன்னாடியே கிளம்பி போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படி பேசிட்டு அப்படி போவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எது வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸை கொடுக்குதோ அதை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து நீங்கள் அவங்க கூட டச்சில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையிலேயே உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் எப்போவுமே வந்து நம்பிட முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறதும் பெஸ்ட்டு. அடுத்ததாக ஸ்பெண்ட் சம் டைம் ஜர்னலிங். இதுக்காக நீங்கள் ஒரு டைரியோ இல்லை நோட்டோ வந்து உங்களுக்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அந்த நோட்டோ எடுத்து எதனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்தது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க. என்ன ரீசன், அன்றைக்கி என்ன நடந்தது, இல்லை அதுக்கான தீர்வு என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு 10 to 15 minutes ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசிங்க, கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கோல் நோக்கி போயிட்டுருக்கோன்னா அதுக்கான ஸ்டெப் நம்ம என்ன அடுத்து பண்ண போகிறோம், அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது மூலமா நீங்கள் நினச்சிட்ருக்க அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான தீர்வும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும். உங்களோட மூடு வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழினா டான்ஸ் தான். ஸோ அதுதான் அடுத்ததான் ஹாவ் ஏ டான்ஸ் செஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டியூன்ஸை போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் நீங்கள் ஆட விரும்புகிற மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம். நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாதப்ப கதவை சாத்திக்குங்க, இல்லை ரூம்குள்ளே போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஏரியா வச்சுட்டு அங்கே கூட நீங்கள் டான்ஸ் ஆடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டியூன்ஸ் நீங்கள் அந்த டைமுக்கு என்ன மாதிரி டியூன்ஸ் கேட்க விரும்புகிறீங்களோ அது வந்து குத்து சாங்காக இருக்கட்டும் இல்லை வந்து மெலோடியாக இருக்கட்டும், ஸோ என்ன விரும்புகிறீங்களோ அதை போட்டு விட்டுட்டு அதுக்கு ஆடிட்டுருக்கலாம். ஸோ அப்படியே ஆடுறது மூலியமாகவும் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். அடுத்ததான் டேக் கேர் டெக்னாலஜி பிரேக். நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்மளே வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம் ஃப்ரீ டைம் வர டைமில். ஆனால் அப்போயும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட டிவைசஸ் தான். ஸோ எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், டக்குனு மொபைல் எடுப்போம், நோண்டிட்டுருப்போம், இல்லை டிவி பார்ப்போம், இல்லை லேப்டாப்பில் ஏதாவது வந்து வீடியோஸ் பார்த்துட்ருப்போம், இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமை நம்ம டிவைசஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்ரிடே இதை ஒரு ஹேபிட்டாக பழக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து அதுக்காகவே டெடிக்கேட்டாக ஒரு டைம் வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து டிவைசஸ் எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. அது மொபைலாக இருக்கட்டும், டெலிஃபோனாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டு
ஒரு 1 hour ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகிறதுக்கு ஒரு வழி. கடைசி அண்ட் ஃபைனலாக கெட் எனஃப் ஸ்லீப். நம்மளுடைய சொன்ன மாதிரி தான், நம்மளோட டிவைசஸ் நம்மக்கிட்டேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுமே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃபீல் பண்ணுவோம். ஸோ சீக்கிரமாக தூக்கம் வரும். நம்ம மொபைல் நோண்டுறதுனாலையும் இல்லை டிவி பார்த்துட்ருக்கனால்தான் லேட் நைட்டு வரைக்கும் நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதனால் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டு அப்போ 9 மணிக்கு நீங்கள் தூங்க போகணும்னு நினச்சிங்கன்னா 8 மணிக்கப்புறம் நீங்கள் எதுவுமே மொபைலோ இல்லை டிவியோ பார்க்கக்கூடாதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் 9 மணிக்கு தூங்கிடுங்க. என்ன நடந்தாலும் நீங்கள் அதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஹேபிட்டாக அதை பழக்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் தூங்கிடுவீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 to 8 hours ஆகுது நம்ம நல்லா தூங்கணும். ஏன்னா அன்றைக்கு நாள் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருந்திருக்கலாம், அதனால் நிறைய டயர்ட்னஸ் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்துலேருந்து ஒரு ரிலீஃப் ஆகி அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாருங்கள் வேக்கப் இயர்லி இன் த மார்னிங், அதை வந்து நம்மளால் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் என்னோடய லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸாக நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லாவே வந்து இதுலேருந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஹாப்பினஸ், ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு இதில் எல்லாமே வேறு ஏதாவது ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.